வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஃபுட்பால் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நேற்று வந்து ஃபுட்பால் வீடியோ கொடுக்கல, என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ எடுக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் கிடையாது அவங்களோட வீட்டில். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் கொடுக்கல. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ அப்லோட்ஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சீரீஸ் லீடர் போர்ட் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட் ரெண்டுமே ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் கொடுத்துருக்குறாங்க, மறக்காமல் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்குமான மேட்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் வந்து ஈயில் உள்ள மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி டீமை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் 11 எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியா ஜப்பானா, ஸோ யார் வின் பண்ணுவா? ஜெர்மனி ஜப்பான் வெர்சஸ் ஜெர்மனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் வின் பண்ணுவா, எந்த மாதிரியான கோலில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு டீம் வந்து நம்மளால் பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து ஜெர்மனி டீம். ஸோ ஜெர்மனி வந்து மேக்சிமம் இந்த நல்ல பெரிய சீரீஸ்லாம் ஆடிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் 7 பிளேயர் ஜெர்மனிலிருந்தும் ஜப்பான்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேயர் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கோல் கீப்பர் இந்த வேர்ல்டுனே சொல்லலாம். அந்த மாதிரி நியூ இயர் தான் இருக்கலே பெஸ்ட்டு கோல் கீப்பர் பெயினில் ஆடிட்டுருப்பார் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு லீக்கில். ஸோ பெஸ்ட்டு கோல் கீப்பர் பட் இருந்தாலும் நம்ம அவர் எடுக்க முடியாது ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் வந்து பிக் பண்ண போகிறதில்ல. அண்ட் டிஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட் பேக் லெஃப்ட் பேக் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பரான டிஃபெண்டராக தான் ஆடி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோட்ரிகர், அடுத்து பார்த்திங்கன்னா சூலி. ஸோ ரெண்டு 4 பேர் டிஃபெண்டருமே பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்ல டிஃபெண்டர்ஸாக ஆடக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ 4 டிஃபெண்டரையுமே நம்ம வந்து ஸ்மால் லீக் டீமில் பிக் பண்ணிக்கலாம். அடுத்து மிட்டு அண்ட் ஃபார்வர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் செல்சியில் ஆடக்கூடிய பிளேயர். பட் ஹவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மைனஸ் தான், ஃபினிஷ் பண்ண மாட்டார். நல்ல ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் தான் பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணுவார். ஸோ கரெக்டாக வந்து கோல் போஸ்ட் அடித்து ஃபினிஷ் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து மற்ற ஃபார்வர்ட் பிளேயர்ஸோட இவருக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நார்வே பொறுத்த வரைக்கும் இவரும் வந்து பார்த்திங்கன்னா பெயினில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 இந்த 3 பார்த்திங்கன்னா பெயினில் ஆடக்கூடியதாமே. மிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மெயினில் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. தாமஸ் முல்லர், அடுத்து பார்த்திங்கன்னா முசிலா. ஸோ இவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல டேலண்டான பிளேயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டோகன் சிட்டியில் ஆடுவார், கிமிச்சி பெயின் தான். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 பேர்கிட்ட பெயின். ஏன்னா ஜெர்மனி டீம் மோஸ்ட்டாக பெயினில் தான் இருப்பாங்க. ஸோ 5 பேர்கிட்ட பெயினில் உள்ள டீம் தான் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதில் கிமிச்சி எல்லாருமே குண்டோகன் எல்லாருமே நல்லா ஆடக்கூடிய பிள்ளை தான். இவங்க பெஸ்ட் இவங்க பெஸ்ட்னு சொல்ல முடியாது. பட் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோல் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ட்ஸுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இவங்க பால் பாஸ் பண்ணி டப்புன்னு உள்ளே சொறி விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா முல்லர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மியூசியா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிமிச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசிஸ்ட் போடுவார். இப்போ 3 கோல் போகுது அப்படின்னா 2 அசிஸ்ட் வந்து கிமிச்சோட தான் இருக்கிறதா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிமிச்சுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜப்பான் டீமோட பாசிபிள் 11 வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜப்பான் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமோட கோல் கீப்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெர்மனி வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து டிஃபெண்டர்ஸுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம். நம்ம ஸ்மால் லீக்கை பற்றி பேசுகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மீதி இருக்கக்கூடிய யாருக்கெலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டீமில் கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக ஆடக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமடா வந்து ஜப்பானில் வந்து உண்மையிலே பெஸ்ட்டாக ஆடுவார். ஸோ அதனால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணலாம். அதை ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு கோல் கீப்பர் 1 பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு, 2 பிளேயர் செலக்ட் பண்ணியாச்சு. 3 பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மிட்டில் உள்ள பிளேயர்ஸை விட நீங்கள் ஃபார்வர்டில் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 4. ஸோ இந்த 4 பேருக்கு மட்டுமே நீங்கள் ஜப்பானில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். வேறு யாருக்குமே நீங்கள் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஜெர்மனிலேருந்து 7 பிளேயர், ஜப்பான்லேருந்து 4 பிளேயர் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஜெர்மனி வந்து ஒரு 3 கோல் அண்ட் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கோல், இல்லைன்னா ஜெர்மனி 2 கோல் ஜப்பான் வந்து 1 கோல் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 3 டிஃபெண்டர்ஸ் வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் மிட்டில் பார்த்திங்கன்னா
கிமிச்சி சானே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவர்ட்ஸு. ஸோ ஃபார்வேர்டில் ரெண்டு பிளே, மிடில் ரெண்டு பிளேயருங்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். அதாவது இந்த மாதிரி நடக்காமல் ஒருவேளை 2-0 ஜெர்மனி 2 கோலும் நம்ம ஜப்பான் வந்து 0 கோலும் அடித்தாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஹவர்ட்ஸே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஹவர்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் ஃபினிஷ் பண்ண மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா நீங்கள் சானையை கூட எடுத்து யாருக்கு ஒரு டிஃபெண்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், சுயில டிஃபெண்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கமடா மிடா, அடுத்து பார்த்தீங்கன்னா மிலன்சோ, இது நம்ம லிவர்பூல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் வந்து முக்கியமான 4 ஜப்பான் பிளேயரை மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். ஸோ இப்போ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிமிச் வந்து பெஸ்ட்டான கேப்டனாக இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹவர்ட்ஸை தான் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க, வைஸ் கேப்டன் தாமஸ் முல்லர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிமிச்சை வந்து கேப்டன் இல்லை வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் 4% பேர் கூட கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஆனால் கிமிச்சோட ரீசன்ட் இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக அடி கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீம் நம்ம ஜப்பான்லேருந்து கமடாவும் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருப்பார். ஒரு கோல் அடிப்பாங்க இல்லை 2 கோல் தெரியும். ஏன்னா எதிர்பாராத எதிர்பாருங்கள் நம்ம பிக் பாஸ் தான் நினைக்கலாம். இந்த வேர்ல்டு கப்பில் நடக்குது நேற்றுலாம் எனக்கு பயங்கர சாகு. என்னன்னு கேட்டிங்கன்னா அர்ஜென்டினா வந்து சவுதி அரேபியா கிட்ட தோத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல் கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வந்து கென்யா கிட்ட தோத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அதுவும் குறிப்பாக அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா 2019 2022 வரைக்கும் ஒரு டீம்கிட்ட கூட இவர் தோத்ததில்லை. பெரிய பெரிய பிரேசில் எல்லோரும் கூட விளாண்டாச்சு. 3 வருஷமாக தோக்காத டீமை வந்து ஒரு சின்ன பசங்க அடிச்சு விட்டு போன மாதிரி போனாங்க. அதுவும் நேற்று நல்லா விளாண்டாங்க. உண்மையிலே அந்த வின்னு வந்து லக்கால் கிடச்ச வின் இல்லை, அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, சவுதி அரேபியா டீமோட ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 ஷாட்டு தான் அவங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அந்த 2 இதுலையுமே பெர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி கோல் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய டைம் ஃபுல்லாமே டிஃபென்ஸில் இறங்கிட்டாங்க. டிஃபென்ஸ் பயங்கரமாக நின்னாங்க, வின் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா ஃபுட்பால் டீமை வின் பண்ண காரணத்துக்காக சவுதி அரேபியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹாலிடே வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஃபுட்பால் மேட்ச், நம்ம சாதாரண ஃபுட்பால் மேட்ச் நினைக்கலாம், தாங்க அங்கே ஒரு நாடே கொண்டாடிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் எல்லாம் ரீல்ஸ் பார்த்ததுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து ஃபைனல் டீம்ஸ் கொடுத்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை நம்மளோட ஓன் டீமாக போடுங்க. குறிப்பாக 11, 19, 27 இந்த மாதிரி சின்ன சின்ன காண்டெஸ்ட்டில் நிறையா போடுங்க. அப்போ தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100 காண்டெஸ்ட் போட்டால் கூட சப்போஸ் ஏதோ ஒரு 10 இதில் லக்காக வின் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட 4 மெம்பர் லீக்கில் பெரிய லாஸுங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.